தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழகத்தில் வந்து புதிதாக ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் துவங்க போகிறாங்க இது நமக்கு தெரியும் அதாவது ஏற்கனவே வந்து ஆறு மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழக அமைச்சகம் வந்து திரும்ப நம்ம மத்திய அரசுக்கிட்ட கேட்டு திரும்ப ஒரு மூன்று மருத்துவக் கல்லூரியில் புதிதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து பர்மிஷன் வந்து கிராண்ட் ஆகிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இப்போதைக்கு அதாவது வருகின்ற பதினோரு மாதங்களில் ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒன்று ஒன்றுன்ற நோக்கில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இதை தொடர்ந்து இனிவரும் காலகட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மாவட்டங்களிலேயுமே ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து கிட்டத்தட்ட ஒரே வருடத்திலேருந்து தமிழக அரசு நிறைவேற்றி இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் இதை வந்து தமிழ நம்மளுடைய சுகாதாரத்துறையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த புதிய மருத்துவக் கல்லூரி வந்து தமிழகத்துக்கு அது ஒன்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் கல்லூரிகளும் தமிழகத்துக்கு வந்து துவங்குவதற்கு உண்டான டெண்டர் வந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வெளியிட போகிறாங்க அதிலிருந்து பதினோரு மாதத்தில் அனைத்து கட்டிடங்களும் கட்டி முடிக்க போகிறாங்க அதை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இதுக்குரிய அட்மிஷன் ஆனது இந்த புதிய மருத்துவக் கல்லூரியில் தாராளமாக துவங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மருத்துவக் கல்லூ மருத்துவ சீட்டோட எண்ணிக்கை வந்து புதிய கல்லூரிகளில் வந்துன்னு சொன்னால் ஒரு கல்லூரிக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி ஐம்பது சீட் நம்ம கணக்கு பண்ணாவே நிறைய சீட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதனால் மருத்துவ கனவில் இருக்கும் மா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சீட்டானது வெகு எளிதாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது இதில் நமக்கு கிடைக்கிது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இது நம்ம வந்து தமிழக அரசு உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலில் நம்ம சேனலில் தொடர்ச்சி நான் கொடுக்குறேன் இது இல்லாமல் வருகின்ற நீட் தேர்வு ப அதனுடைய முழு டீட்டெயிலுமே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நீட் முடிஞ்சும் அதனோட கட் ஆஃப் அப்புறம் எக்ஸ்பெக்டே எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் அளவுக்கு இருக்குது அப்படின்ற எல்லா டேட்டிலையும் நம்ம முழுசாக கூட நம்ம சேனலில் தொடர்ச்சி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்